இன்னும் சொல்லப்போனால் அகம் என்று சொல்கின்ற தனி ஜீவத்தன்மையை அடியோடு இழந்து விடுகின்ற அத்வைத ஞான மார்க்கம்தான். சரணாகதி செய்த போதிலும் பக்தி பண்ணுவதற்காகவும் ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை கொஞ்சம் பிடித்து வைத்துக் கொள்கின்ற பக்தி பிரபத்தி துவைத மார்க்கங்களை விடவும் பூர்ண அகங்கார நாசத்துக்கு ஆனது. இதற்கு ஆர்வத்தோடு முயல்கின்றவனுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் செய்யாமல் இருப்பாரா? வார்த்தையையோ காரியத்தையோ பார்க்காமல் ஹிருதய பாவத்தையே பார்க்கும் பரமாத்மா இவன் ஞான மார்க்க சாதகன். அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து கூப்பிட்டு சரணாகதி செய்கின்றேன் என்று சொல்லாவிட்டாலும் இவன் ஹிருதயபூர்வமாக முயற்சி பண்ணுவதால் கிருபை செய்து விடுகின்றார் என்று இப்படி நினைத்து இங்கே ஞான மார்க்கத்தை சொல்லும் போது ஈஸ்வர கிருபையை சொல்லாமல் விட்டிருப்பார். ஜீவன் ஆத்மாவுக்கு வேறாக இருப்பதன் உச்ச நிலைக்கு மேலே தானாக போக முடியாது. ஏனென்றால் வேறாக இருப்பதனாலேயேதான் ஜீவபாவத்தில் தான் என்று நினைக்கின்ற அந்தக்கரணம் முளைக்கின்றது. அதிலேதான் மனசும் புத்தியும் அங்கங்கள். அதனால் மனசோ புத்தியோ அந்தக்கரணமோ இப்படி நாம் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கப்படாது என்று ஆசைத்தான் பட்டு அதே நினைப்பாக தவிக்க முடியுமே தவிர வேற்றுமை போன நிலையை வாஸ்தவத்தில் அடைய முடியாது. சூரியனை இருட்டு எப்படி பார்க்க முடியும்? வெளிச்சத்துக்கு வந்தவுடன்தான் இருட்டே அழிந்து போய்விடுமே. இங்கே இருட்டு தானாக தன்னை அழித்துக் கொள்வதும் இல்லை. அப்படி ஆத்ம ஜோதிஷில் மாயா இருட்டு மனஸ் அழிகிறது. மனோபுத்திகள் எட்டக்கூடிய பரம உச்சஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருந்து தூக்கிவிட்டால்தான் அந்த உச்சிக்கு எட்டாத ஒன்றுக்கு ஜீவன் போக முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அலசி அலசி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்தக்கரணம் என்பது அடையக்கூடிய எத்தனை உச்சமான நிலையிலும் கூட ஆத்மாவை தொட முடியாது. இது நசித்தால்தான் ஆத்ம சாட்சா்காரமே சாத்தியமாகும். தன்னைத்தானே அது எப்படி நசிப்பித்துக் கொள்ள முடியும்? ஒருவன் சூசைட் செய்து கொள்கின்றான் என்றால் அப்போது அவனுக்கு வேறாக ரிவால்வர், ஒரு முழம் கயிறு என்று எதுவோ ஒன்று இருக்கின்றது. கிணற்றில் விழுகின்றேன் என்றால் ஜலம் என்று ஒன்று மூச்சை அடைக்கின்றது தானே. மூக்கை வாயை பொத்திக் கொண்டோ அல்லது மூச்சை விடாமல் அடைத்துக் கொண்டோ சாகின்றான் என்றால் அப்போது சாகின்ற உடம்புக்கு வேறாக சாக வேண்டும் என்ற பிடிவாத சங்கல்பம் என்று ஒன்று இருக்கின்றது. உடம்புக்கு வேறாக நிறுத்துமாறு மூச்சு என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஜீவன் ஜீவன் என்று உள்ள வரையில் அவனுடைய அந்தக்கரணத்துக்கு வேறாக எதுவும் இல்லையே. அவனுடைய சர்வமும் அதுவாகவே இருக்க அதனாலேயே அதை எப்படி சூசைட் செய்து கொள்ள முடியும்? ஆனாலும் மனஸ் அந்தக்கரணம் நசித்து சமாதி நிலையிலே ஆத்மாவை அனுபவிப்பவர்கள் இருக்கின்றார்களே, அது எப்படி நடக்கின்றது? ஈஸ்வரன் துவைத அத்வைத பாலம். இதற்கு பதில் ஈஸ்வரன் தான், ஈஸ்வர கிருபைதான். ஜீவத்வம் ஒரே துவைதம், ஆத்மா ஒரே அத்வைதம். அதனால் ஜீவத்வத்துக்கு காரணமான மனசையும் ஜீவபாவம் அற்ற ஆத்மாவையும் சம்பந்தப்படுத்த முடியாமல் இது எப்படி சாத்தியம், அதெப்படி சாத்தியம் என்று கேள்விகள் கேட்கின்றோம். இங்கேதான் ஈஸ்வரன் வருகின்றான். ஈஸ்வரன் எப்படி இருக்கின்றான்? துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி அவன் இருக்கின்றான். ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ள முடியாத துவைத அத்வைத இக்கரை அக்கறைகளை சம்பந்தப்படுத்தி வைக்கும் பாலமாக அவன் இருக்கின்றான். உள்ளுக்குள்ளே அத்வைதமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றான். வெளியிலே துவைதமாக இத்தனை பிரபஞ்ச நாடக கூத்தும் அடிக்கின்றான். நம் மனசை அவன் ஏவிவிட்ட மாயை கட்டி போட்டு ஒரு சின்ன கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. அவன் இம்மாதிரி மனசினால் கட்டுப்பட்டவன் அல்ல. ஆத்மாவானது மாயையோடு சேர்ந்துதான் ஈஸ்வரன் ஜீவன் இருவருமே உண்டாயிருந்தாலும் ஜீவன் தான் மனசிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பான். ஈஸ்வரன் அப்படி மனசினால் பந்தப்படுத்தப்பட்டவன் அல்ல என்று அத்வைத சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கின்றது. லோக வியாபாரமெல்லாம் திட்டம் போட்டு செய்யும் மகா மனஸ், காஸ்மிக் மைண்ட் என்று ஈஸ்வரனையே சொல்லலாம். ஆனால் அவனுக்கு கட்டுப்படுத்துகின்ற உபாதியாக மனசு என்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னவும் பண்ணுவான். நம் புத்திக்கு புரியாததெல்லாம் அவனுக்கு சாத்தியம். ஜீவ மனசோ புத்தியோ அந்தக்கரணமோ எப்படி இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும் என்று கேள்வி கேட்பது போல ஈஸ்வரன் எப்படி இன்னது பண்ண முடியும் என்று கேட்க முடியாது. மனசினால் கட்டுப்படாதவனாதன் ஆதலால் எதுவும் செய்ய அவனால் முடியும்.
ஜீவன் தன் அந்தக்கரணத்தைக் கொண்டு என்ன பிரயத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணின பின் அது அழிந்து நாசம் அடைவதற்கும் அதற்கு எட்டாததை ஆத்மாவை ஜீவன் எட்டுவதற்கும் அவன்தான் வழி செய்கின்றான். ஜீவபாவத்தின் உச்சிக்கு ஒருத்தன் போய் அங்கே இருந்தும் ஆத்மாவை தொட முடியவில்லை என்று கண்டுகொண்டு ஆத்ம அனுபவத்துக்கு தவிக்கும் போது ஜீவபாவத்தை அழித்து இந்திரிய மனோபுத்திகளை இல்லாமல் பண்ணி தன்னுடைய உள் ஸ்வரூபமான ஆத்மாவிலேயே ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான். அத்வைத சாஸ்திரமும் ஈஸ்வர அனுகிரகமும். அத்வைத சாஸ்திரங்களில் இவ்வளவு பிளெயினாக ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் ஞானம் என்று சொன்னதாக தெரியவில்லையே என்று கேட்கலாம். அத்வைத சாஸ்திரம் சொல்கின்ற ஞானம் என்பது அறிவால் அறிவதை குறிக்காது. ஆத்மா தன்னையே அனுபவத்தால் அறிந்து கொள்ளும் அத்வைதமான சாட்சாத்கார நிலைக்கேதான் ஞானம் என்று பெயர். ஆகையால் ஞானம் பெறுவது என்றால் மோட்சத்தை அடைவது என்றே அர்த்தம். ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் இது சித்திக்கின்றது என்று அத்வைத சாஸ்திரத்தில் வலியுறுத்தி வெளிப்படையாக சொல்லியிருக்க காணோமே என்று கேட்கலாம். பகவானும் அத்வைத ஞான வழியில் இங்கே பேசுவதால் தான் ஈஸ்வர கிருபையை சொல்லவில்லை என்றால் ஏன் அந்த வழியில் இதை சொல்லக்கூடாது என்று கேட்கலாம். விடையாக ஒரு காரணம் தோன்றுகின்றது. அதாவது அத்வைத லட்சியம் துவைத ஞானத்தை அல்லது சரியாய் சொல்ல வேண்டுமானால் துவைத அஞ்ஞானத்தை அறவே போக்கடிப்பதுதான். அத்வைத சாதனையின் கடைசி கட்டமாக மனசை அடக்கி அழிக்கின்ற பிரயத்தனத்தின் போது ஈஸ்வரனை பற்றி சொன்னால் என்ன ஆகும்? துவைதத்தை கொண்டு வந்து விட்டதாகத்தான் ஆகும். ஜீவனுக்கு வேறாக இருப்பவன்தான் ஈஸ்வரன். அவன் இவனுக்கு கிருபை செய்கின்றான் என்பதாலேயே அவனும் இவனும் வேறு வேறுதான் என்று ஆகின்றது. அதோடு கூட அவனும் ஈஸ்வரனும் உள்ளுக்குள்ளே பரம அத்வைத ஸ்வரூபியானாலும் தன் கிருபைக்கு பாத்திரனாக ஒருத்தன் இருக்கின்றான் என்று நினைத்து அப்படி கிருபை செய்கின்றான் என்றால் நினைப்பும் செய்கையும் உள்ள துவைத பாவத்தையே காட்டுகின்றது என்று ஆகின்றது. இப்படி துவைதத்துக்கு நிறைய இடம் கொடுக்கக்கூடிய ஒன்றை அத்வைத சாதனையின் மிக உயர்ந்த லெவலில் சொல்லி சாதகனை துவைத பரமாக திருப்பக்கூடிய ஹேதுவுக்கு இடம் தர வேண்டாம் என்றே அத்வைத சாஸ்திரங்களில் ஈஸ்வர கிருபையாலேயே சித்தி என்று வெளிப்படச் சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் சொல்லாததாலும் சாதகன் இதை தெரிந்து கொள்ளாததாலும் அந்த கிருபாமூர்த்தி தன்னுடைய கிருபையை நிறுத்தி வைத்துக் கொள்ளப் போவது இல்லை. ஆனால் நாம் ஈஸ்வரனை பற்றி சொல்வதால் எத்தனையோ பிரயாசைப்பட்டு அத்வைத தத்துவத்துக்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டுள்ள இந்த ஜீவன் மறுபடி துவைதமாக ஈஸ்வர பக்தி என்று போக நேரலாம். துவைதமாக அவனிடம் பக்தி பண்ணுவதை விட அத்வைதமாக அவனிலேயே ஐக்கியம் ஆவதுதான் லட்சியம். அந்த ஈஸ்வரனே அதைத்தான் விரும்புவான். அதனால் சொல்ல வேண்டாம் என்று அத்வைத கிரந்த கர்த்தர்கள் விட்டுவிட்டதாக வைத்துக் கொள்ளலாம். ஐயையோ, ஈஸ்வர பக்தியை விட்டுவிட்டு ஒரு மகாஜானமா? அப்படியானால் அது மோட்சமே இல்லை. மோகன்தான் அதிலே கொண்டு போய் அவன் என்னை தள்ளுகின்றானே என்று ஒரு பெரியவர் அலறிக்கொண்டு செய்ததாக ஒரு ஸ்லோகமே இருக்கின்றது. அவர் மாதிரி ஆகாமல் ஈஸ்வர பக்தியை மட்டும் விட்டு ஈஸ்வரனை விடாமல் அவனுடைய உள் ஸ்வரூபமான அரூபத்தை பிடித்து கொண்டு அதிலே கரையவிட வேண்டும் என்றுதான் துவைதமாக இருக்கின்ற வெளிஸ்வரூபத்தை உச்ச லெவலிலே சொல்ல வேண்டாம் என்று அத்வைத கிரந்த கர்த்தர்கள் விட்டிருக்க வேண்டும். முதலிலே துவைதமயமான கர்ம அனுஷ்டானத்தையும் துவைதமாகவே ஈஸ்வரனை உபாசிப்பதையும் அத்வைத சாஸ்திரத்தில் நன்றாக விதித்துத்தான் இருக்கின்றது. அது மனசை ஒருமுகப்படுத்துவதற்காக பயில்வைக்கின்ற லெவலில் அங்கே துவைதம் இருக்கலாம், இருக்க வேண்டியதே. இல்லாவிட்டால் சாதகனுக்கு ஒன்றும் புரியாமல் நாலா திசையும் மனசு ஓடும், அல்லது எங்கேயோ வெறிச்சென்று விட்டாற்போல சூன்யமாக இருக்கும். ஆனாலும் அப்புறம் அவன் ஸ்ரவண மனனங்கள் செய்து தியானத்தில் தீவிரமாக நிதித்தியாசனத்துக்கு போய்விடும் போது துவைதத்தை சொல்லி ஆத்மாவில் ஒருமுகப்பட ஆரம்பிக்கின்ற சித்தத்தை கலையும்படி பண்ணக்கூடாதல்லவா?